மார்ச் மாதம் திங்கட்கிழமை ஒன்றாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி பதினேழாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்ரன் மாசி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அடங்கிய ஒரு நாள் இன்று அதாவது இன்றைக்கு திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது சால சிறந்தது மாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விசேஷமான தினம் நன்மைகள் அதிக நடக்கும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி என்பர்களே வாரிசுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பண வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மற்றும் அவர்களின் உரையாடல்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மேஷ ராசி என்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகவே அவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகப்பெரிய விசேஷம் அதாவது ஏனைய திருத்தலங்கள் இருந்தாலும் மேஷராசி என்பர்கள் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய பிராப்தம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் ரிஷபராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் ரிஷவராசி என்பர்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் ஒரு வேலை கொடுத்திருந்தால் உங்கள் பணம் உங்களை வந்தடைந்துவிடும் இனிமேல் யாரிடமும் நம்பி பணம் கொடுத்து விடாதீர்கள் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் ஒரு இலகிய சுபாவம் கொண்டவர்கள் சட்டுன்னு கோபம் வருமே தவிர இலகிய சுபாவம் கொண்டவர்கள் ஆகவே நீங்கள் யாரிடமும் நம்பி ஏமாறாதீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்க பெறும் மிதுனராசி என்பர்களே நீண்ட நாட்களாக நினைத்திருந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு முடிவுகள் எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தன கிடைத்துவிடும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏற்றமான நாள் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கடகராசி என்பர்களே உறவினர்களின் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் சிலருக்கு உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் சிம்மராசி என்பர்களே உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும் பயணங்களின் போது கவனம் வேண்டும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் விவாதங்களில் ஈடுபடும் பொழுது சற்று நிதானம் வேண்டும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு மறையும் சிம்மராசி என்பர்கள் மிக பெரிய செல்வ நிலைக்கு செல்ல இருக்கிறீர்கள் ஆகையால் பொறுமை தேவை எடுத்தன்னு முடிவுகள் எடுக்கக்கூடாது சிம்மராசி என்பர்கள் பொறுமையாக செயல்படுவது சால சிறந்தது விவசாய தொழில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் நன்மைகள் அதிக நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஏழு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கன்னியாராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எடுக்கும் புதிய முயற்சிகள் சிலர் தடைகளுக்கு பின்பு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மனதில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் கன்னியாராசி என்பர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து வருவது சால சிறந்தது திசை தென்கிழக்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் ஒற்றுமை நிலைக்கும் துலாம் ராசி என்பர்களே வெளியூரிலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்துவிடும் கால்நடைகள் மற்றும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்கள் அரசியலில் ஈடுபட்டால் இந்த தடவை நீங்கள் ஒருவேளை சீட் கிடைத்தால் ஜெயிப்பது நைன்டி பர்சென்ட் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஆகையால் பயப்பட வேண்டாம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் ஒன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் விருச்சிகராசி என்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புதிய தெளிவுடன் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான உயர பதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளியூர் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய விச்சகராசி என்பர்களுக்கு திருமணம் நடந்தேறும் விருச்சிகராசி என்பர்கள் போகக்கூடிய ஆலயம்னு பார்த்தா மதுரை மீனாட்சியை தரிசனம் செய்து வருவதும் அங்கே இருக்கக்கூடிய அழகர் கோவிலில் நம்பெருமானை அந்த மூர்த்தியை தரிசனம் செய்து வருவது அழகரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் விருச்சகராசி என்பர்கள் கள்ளழகரை பிடித்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு என் ஆறு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் தனுசு ராசி என்பர்களே பணிபுரியும் இடத்தில் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தேவையற்ற அலைச்சல்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு மறையும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் எதிர்பாராத சில ஆதரவின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளாக விற்க முடியாத ஒரு இடம் விற்று நிறைய செல்வம் வரும் அதன் மூலம் வாழ்க்கையை நீங்கள் துவங்குவீர்கள் வெற்றி படிகட்டுக்கள் அமையும் தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் தனுசு ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடந்துடும் அதனால் எதுவும் கவலைப்பட வேண்டாம் முடிந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம் என்கிட்ட ஒரு அன்பர் கேட்டார் சார் நான் பெருமாளை கும்பிடுறேன் திருமணம் நடக்கணும் சார்னு கேட்டார் நான் அவரை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்கன்னு சார் பெருமாள் அல்டிமேட் ஆச்சு சார் பெருமாளை விடவா ஆண்டாள் அப்படின்னார் ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டாள் தான் பெரியவர் பெருமாள் அல்டிமேட் தான் அவளருளால் அவன்தாள் வணங்கி பெருமாள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா முதல்ல ஆண்டாளை தான் பார்ப்பார் ஆண்டாளினுடைய கண் அசைவு அசைவுதான் பெருமாள் செயல்படுத்துவார் ஆகவே திருமணம் நடந்தேற வேண்டுமானால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் திசை தெற்கு எண் ஐந்து மூலம் பூராடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மகர ராசி என்பர்களே மற்றவர்களை நம்பி பெரிய தொகைகளை கொடுப்பதில் கவனம் வேண்டும் வெளியிடங்களில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மனதில் தோன்றும் பலவிதமான சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் எதிர்பாராத செய்திகளின் மூலம் சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் தினசரி கூலி தொழிலாளர்கள் வேளாண் தொழிலைச் சேர்ந்தவர்களுக்கு லாபகரமான நாள் நீங்கள் உழைத்ததற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பெண்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து போகும் மகர ராசி அன்பர்களுக்கு ஆகவே பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது அதிர்ஷதிசை கிழக்கு எண் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற நாள் கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாகும் மனம் மற்றும் உடல் ரீதியாக உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் பின்னே பிள்ளைகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது கும்பராசி என்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்லக்கூடிய நேரம் ஆகவே வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டீர்கள் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஐந்து அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிலுவையில் இருந்து வந்த தன கிடைக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளைப் பெறுவீர்கள் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட தொடர்புகள் கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் திசை மேற்கு எண் ஏழு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் வாழ்க வளமுடன் வணக்கம்